ஏன் வரவல கழுத்து மேட்ல இருந்தா மாப்பிளைய பாத்தியாங்க அங்க தான் படுத்து தூங்கிட்டு இருக்காரு கழுத்து மேட்லயா அங்கேயே படுறோம் கோடை காலம் இல்ல ஜிலு ஜிலுன்னு காத்து வரும் அதுக்காக போய் அங்க படுத்துறப்பாங்க டேய் இந்த குறுக்க பேசாத சும்மா உட்காங்க ஏய்யா காத்து வாங்கணும்னா கொல்லப்படும் இருக்கு மொட்டை மாடி இருக்கு அதை விட்டுட்டு கழுத்து மேட்ல ஏன் படுத்துறோம் எந்த மாடி இருந்தாலும் சில பேருக்கு பழக்கமான இடத்துல படுத்தா தான் தூக்கம் வரும் அமுதா தங்கச்சி வந்ததிலிருந்து இதே பழக்கம் தான் படிச்சவங்க படிச்சவங்க ஏமா உங்க வீட்டுக்காரங்க என்ன சுட்டு போறான்னு சொன்னாங்க கலத்த மேட்டுக்கு போயிட்டு உடனே திரும்பி வந்துறேன்னு சொன்னாரப்பா அவ அப்படிதான் சொன்னாங்க தள்ளி சத்தியம் பண்ணு சத்தியம் பண்ணு என்ன பை இந்த சின்ன விஷயத்துக்கு எல்லாம் ஏன் சத்தியம் பண்ண சொல்றீங்க விஷயம் சின்னதாம்மா ஆனா இது சம்பந்தமா நீ சொல்லிருக்க ஒரு பொய் இருக்கு பாரு அது ரொம்ப பெருசுமா ரொம்ப பெருசு நான் எல்லாத்தையும் விசாரிச்சிட்டேன் ஆனா உன் வாயில இருந்து வரட்டும் ஏமா நீங்க வந்ததுல இருந்து அவ இந்த வீட்ல ரா தங்கினதே கிடையாது அப்படிதானே யாரோ உங்ககிட்ட இப்படி எல்லாம் உளறி வச்சிருக்காங்க குழந்தைய விட்டுட்டு எத்தனை நாளைக்கு தான் அவரால் வெளியே தூங்க முடியும் ஏமா குழந்தைய விட்டுட்ட நீ சாமர்த்தியமான விஷயங்கள் எங்கிட்ட மறைக்கிற ஆனா பொம்பளை பிள்ளை தானே அதனால உனக்கே தெரியாம சில சமயத்துல உண்மையை சொல்லிடுற என்ன சொன்ன என்ன சொன்ன திரும்ப அப்படி அன்னைக்கு நான் குளிச்சுட்டு இருக்கும் போது தண்ணி ஊத்த வந்தியா இல்லையா அன்னைக்கு என்ன கேட்டேன் ஏன்பா நீங்க கூட எங்கிட்ட ஒரு மாதிரியா நடந்துக்கிறீங்க கேட்டியா இல்லையா என்ன அர்த்தம் என்ன மாதிரி அர்த்தம் என்ன அர்த்தம் அர்த்தமா உன் புருஷனுக்கும் உனக்கும் உறவு சரியா இல்லைன்னு அர்த்தம் அப்பா நான் சொல்றது நம்புங்கப்பா அவர் எங்கிட்ட பெரியமா தான் இருக்காரு உண்மையா ஆமா சத்தியமா சொல்றியம்மா ஆமா மனப்பூர்வமா சொல்றியா நீ ஆமா தப்பா ஏமா என்கிட்ட பேசி சமாளிக்கிறேன் கொட்டுற பாருமா கண்ணீரம்மா கொட்டுது உண்மை கொட்டுதம்மா உண்மை கொட்டுது பாருமா மனசு துடிச்சா உனக்கு உடம்பு படறினா உனக்கு திட்டணும் சாபம் கொடுக்கணும்ன்ற எண்ணம் வந்தா என்ன நினைச்சு திட்டம் என்ன நினைச்சு சாபம் கொடுங்க அந்த அப்பாவை திட்டாதம்மா ஒண்ணும் அறியாதவன் அவனுக்கு சாபம் கொடுக்காதம்மா நல்லவன் பாரம் அந்த கொட்டுற கண்ணீருக்கு காரணம் நான்தாம்மா என்ன திட்டம் எனக்கு சாபம் கொடுங்க எனக்கு சாபம் நல்ல சிவம் என்னடா இது பைத்தியம் சின்ன குழந்தை மாதிரி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறீங்க அப்படி அழும்படி என்னடா வந்துருச்சு இப்போ இன்னும் பத்து ஜென்மத்துக்கு நான் அழுதுட்டு இருக்க மேடம் அவ்வளவு பெரிய பாவம் பண்ணிருக்க பாவமா என்னடா அது பாவம் கன்னி புண்ண கொண்டு வந்து கலங்கி வச்சிருக்கேன் அது பாவம் இல்லையாடா கன்னி புண்ணா யாரா அது உன் பொண்ணுதான்டா உன் மாப்பிள்ள மேலப்பட்ட காத்து கூட இன்னும் அவன் மேல படலையடா தெரியுமா அவனுக்கு இத பாடுறா இதுவரைக்கும் நமக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தும் தெரியாத மாதிரி ஒதுங்கி நடந்துகிட்டு இருந்தோம் இப்ப நானே ஒரு நாள் சுந்தரத்தை கூப்பிட்டு வச்சு சொல்ல வேண்டிய முறையில புத்திமதி சொன்னோம்னா எல்லாம் சரியா போயிடும் யாரா என்னத்துல புத்திமதி சொல்றது ஒரு தப்பு தண்டா செய்யறா ராவெல்லாம் சூதாடுறா இல்ல இன்னொத்தி மேல ஆசைப்பட்டு இந்த பொண்ணை எட்டி பார்க்காம இருக்கா அப்படி ஏதாவது செஞ்சா கூப்பிடலாம் கண்டிக்கலாம் அடிக்கலாம்டா அந்த வகையில எல்லாம் என் மாப்பிள்ள சத்புத்திரன் ஆச்சு உத்தவன் ஆச்சேடா மனசால கூட நினைக்க மாட்டானேடா உனக்கு தெரியாதா போனவங்க மறக்க முடியலன்னு புலம்பிட்டு இருக்க பிள்ளை கிட்ட என்னடா புத்தி மாதிரி சொல்றது எனக்கு தைரியம் சொல்லி நீ என்ன கலங்குற சேச்சே நான் ஒன்னும் கலங்கலடா என்ன நீ சொன்ன மாதிரி இது ஒரு சங்கடமான பிரச்சனை ஆயிட்டுதுன்னு தான் யோசிக்கிறேன் என்னடா சங்கடா என்னமோ நடந்ததை நினைச்சுக்கிட்டு எழுதிட்டு இருந்த தவிர டேய் தைரியத்தை விளையாடா சொல்றேன் கேளு அமுதா வயதுல ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய மடியில உட்கார வச்சு விளையாடாம நான் சாக மாட்டேன்டா அப்படி நடக்காது நீ மனசுல பட்டு போயிட்டா டேய் என் கூட
எனக்கு இந்த குழந்தை மேல இருக்கிற பாசத்தினால என்ன அறியாம ரெண்டு ஒரு வார்த்தை சத்தம் போட்டு பேசியிருப்பேனே தவிர உண்மையில ஆத்திரப்பட்டோம் உன்னை வருத்தப்பட வைக்கணும்னு என்னைக்காவது நான் பேசியிருப்பேனா? அப்படியே யார் உங்ககிட்ட சொன்னது? என்கிட்ட சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். யாருக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியவிடக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேனும் அத்தனை விஷயமும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. யாருடைய கண்ணை கலங்க விடக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். அந்த கண்ணில கண்ணீர் வெள்ளம் கரபுரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இதை பாருங்க, நான் சத்தியமா சொல்றேன். நானும் சத்தியமா தான் சொல்றேன். உனக்கு பிறக்கிற குழந்தை தன் மடியில விளையாடுறத பார்க்கலன்னா தான் தூக்கு போட்டுக்குவேங்கிற முடிவுக்கு வந்துட்டார். அவருடைய ஆசையை பூர்த்தி செய்ய என்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புகள் என்னுடைய கடந்த கால எண்ணங்கள் ஆசைகள் அத்தனையும் சுட்டு புசுக்க தயாராயிட்டு. ரொம்ப மன்னிக்க, நீங்க என்ன பேசுறீங்கிறத உங்களுக்கே புரியலேன்னு நினைக்கிறேன். புரியலையா? நீங்க பேசுறது மட்டுமல்ல, உங்க மாமனாரையே நீங்க சரிவர புரிஞ்சுக்கலன்னு சொல்றேன். அவர் கேட்கறது குழந்தை இல்ல, ஒரு சாட்சியை தான் எதிர்பார்க்கிறார். சாட்சியா? ஆமா, சந்தேகம் உள்ள இடத்துல தானே சாட்சியை வரவழைப்பாங்க. நம்மளுடைய அந்தரங்க வாழ்க்கையில் அவருக்கு சந்தேகம் தட்டி போச்சு. அந்த சந்தேகம் அவருக்கு ஏற்படும் முடியா விட்டது யாருன்னு தான் நான் கேட்கிறேன். நீங்க தான். உங்களுக்கே தெரியாம நீங்க நடந்துகிட்ட நடத்ததா? என்னுடைய நடத்தையா? ஆமா, நீங்க இந்த அறைக்குள்ளேயே படுத்து தூங்கியிருக்க வேண்டாம். இந்த வீட்டிலேயே வேற எங்கேயாவது தூங்கியிருக்கலாம். என் கையால சாப்பிட மனசு இல்லைங்கிறதுக்காக சாப்பாட்டை கழுத்து மேட்டுக்கு கொடுத்து அனுப்ப சொல்லியிருக்க வேண்டாம். வேற யாரையாவது போட சொல்லி இங்கேயே சாப்பிட்டுருக்கலாம். நீங்க வெளியே தெரிவு போகும்போது கண்டே பொண்ணேன்னு என்கிட்ட பேசிருக்க வேண்டாம். போயிட்டு வரே அமுதான் அவர் காதல விழும்படியா நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருந்தீங்கன்னா தூக்கு போட்டுக்கிற முடிவுக்கு அவர் இன்னைக்கு வந்திருக்க மாட்டார். அமுதா, அமுதா, நான் உன் மேல பெரியமா இருக்க எவ்வளவு முயற்சி செய்யறேன் தெரியுமா? கர்ப்பத்தை வளர்க்கிற அரும்பாடு போல அமுதா, அவருக்கு தான் வளர்க்கிறேன். இந்த இடத்துலதான் நீங்க பெரிய தவறு செய்யும். மறதியும் பெரியமும் முயற்சியில் ஏற்படக்கூடியதல்ல, அது ரெண்டும் தானா வரணும். அந்த காலம் வரும் வரை காத்துக்கிட்டு இருக்க நான் தயாரா இருக்கேன். இப்ப நான் நிம்மதியா தான் இருக்கேன். இத பாருங்க, உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, இப்ப நான் சொன்ன இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தீங்கன்னா இந்த வீட்டுல வேற யாருக்கும் எந்த விதமான கலக்கமும் வராது.